இப்ப எதுக்கு வேலை தூக்கிட்டு ஒரு மாசம் வேலை, இவ்வளவு நாள் உங்களுக்கு எல்லாம் முருகரும் வேலும் கண்ணுக்கு தெரியலையா? இப்ப ஒரு மாசம் மட்டும் கரெக்டா அந்த வேலை தூக்கிட்டு கரெக்டா டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் அந்த வேல் யாத்திரை நடக்கும்னு ஏன் சொல்றீங்க? அப்ப உங்களுடைய ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக, உங்களுடைய ஒரு பொலிட்டிக்கல் கெயினுக்காக நீங்க அந்த இஷ்யூவை யூஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். ஏன் எல்லாத்துக்கும் ஒரு ரிலிஜியஸ் சாயம் ஏன் பூசுறீங்கன்னு கேக்குறேன். அவர் வந்து பெண்களை எப்படி பேசிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. முதல்ல குஷ்பு பேசும்போது சொன்னாங்க எந்த பிள்ளை பெண்களை அவமானப்படுத்தி பேசிட்டார்னு. அப்புறம் போய் நாங்க வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் உட்கார்ந்து பேசுறாங்க, இந்து பெண்களை அவமானப்படுத்தினா. இந்து பெண்களை எங்க அவமானப்படுத்தினாரு? அப்ப கிறிஸ்துவ பெண்கள் இல்ல முஸ்லிம் பெண்களை அவமானப்படுத்தினா பரவாயில்லையா? அப்ப கேள்வி கேட்க மாட்டீங்களா நீங்க? அப்ப ஏன் எல்லாத்துக்கும் ஒரு ரிலிஜியஸ் சாயம் ஏன் பூசுறீங்கன்னு கேக்குறேன். உங்களுக்கு வந்து பெரியார் சிலைக்கு காவிய பூசுவீங்க, அம்பேத்கர் சிலைக்கு காவிய பூசுவீங்க, திருமாவளவனை வந்து ஆன்டி இந்து அப்படிம்பீங்க, கருப்பர் கூட்டத்துக்கு நீங்க வந்து ஒரு வேலை தூக்கிட்டு நடப்பீங்க, வைரமுத்து வந்து ஏதாவது பேசினார்னா வைரமுத்து வாசிங்க சிங்கமா திட்டுறீங்க. நீங்க வந்து முதல்ல பண்பா பேச கத்துக்கணும். ஒருத்தருக்கு வந்து ஒரு படிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து பகுத்தறிவு கொடுக்கணும், ஒரு பக்குவத்தை கொடுக்கணும். இன்னைக்கு அவங்க எல்லாரும் அந்த சைடு பேசுறவங்க எல்லாரும் படிச்சவங்க தான். அவங்க பகுத்தறிவோடவா பேசுறாங்க இல்ல பக்குவத்தோடவா பேசுறாங்க? பர்சனலா அவர் அட்டாக் பண்றாங்க. ஒரு ட்விட்டர்ல ஒரு பேர், அவர் பேரை கூட நான் மென்ஷன் பண்ண விரும்பல, அவர் வந்து அவ்வளவு அசிங்க சிங்கமா உரிமையில பேசுறாரு, அவ்வளவு அசிங்க சிங்கமா அவருடைய ஃபேமிலியை பேசுறாரு, அவர் வீட்டுல இருக்கக்கூடிய அண்ணன் திருமா வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் அவர் பேசுறாரு. அப்ப நீ என்ன யோகியதை இருக்கு உனக்கு பேசுறதுன்னு கேக்குறேன். திருமா பெண்களை அசிங்கப்படுத்திட்டாருன்னா நீ என்ன பண்ற? ஏன் உங்க உங்க இதுலயே சேர்ந்த ஒருத்தரை தான் தூக்கி எய்ம்ஸுக்கு டைரக்டரா இப்ப போட்டிருக்கீங்க. அவர் என்ன பண்ணாரு? 2 மாசம் முன்னால அசிங்கப்பட்டது இல்ல, எல்லா வலைதளம் சமூக வலைதளங்களும் வீடியோ ஆதாரங்களோட வந்தது இல்ல. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கொண்டு போய் எய்ம்ஸ்ல டைரக்டரா உட்கார வைக்கிறீங்க. எஸ்வி சேகர் பேசினாரு, மீடியால இருக்கிற பெண்கள் எல்லாருமே வந்து படுத்துதான் அவங்க வந்து முன்னேறாங்க அப்படிங்கிற மாதிரி கொச்சையா பேசினாரு எஸ்வி சேகர். என்ன பண்ணீங்க அந்த எஸ்வி சேகரை? அதுக்கெல்லாம் உங்களால தெருவில் வந்து நிக்க முடியல, அதுக்கெல்லாம் உங்களால வந்து போராட முடியல. இன்னைக்கு எஜுகேஷன்ல வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு, குழந்தைங்க எதிர்காலம் வந்து கேள்விக்குறியா இருக்கு, ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறாங்க, ரிசர்வேஷன்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, வேலை வாய்ப்பு இல்லா திண்டாட்டம், அன்எம்ப்ளாய்மெண்ட் இவ்வளவு தூரம் தலைவரிச்சாடுது, ஃபார்மர்ஸ் பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இவ்வளவு சமூக பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கெல்லாம் யாரும் வந்து தெருவில் நின்று போராட மாட்டாங்க. ஆனா சொல்லிட்டாரு, இந்து பெண்களை கேவலப்படுத்திட்டாரு, மனுஸ்மிருதிய கேவலப்படுத்திட்டாரு. 3000 வருஷம் முன்னால அது இன்னைக்கு ரெலவென்ட் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க? எரிச்சிட்டு போங்களேன்.